நீலகிரியில் கோடை சீசனையொட்டி காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, படகு போட்டிகள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. ஆண்டுதோறும் 37 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ஊட்டியில் வரும் 19ஆம் தேதி மலர் கண்காட்சி துவங்க உள்ளது. இந்த ஆண்டிலிருந்து குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தென்னிந்திய தேயிலை வாரியம் சார்பில் தேயிலை கண்காட்சி வரும் 20-21ஆம் தேதிகளில் நடக்கின்றது. தோட்டக்கலை மற்றும் சுற்றுலாத்துறையினருடன் இணைந்து நடத்தும் இந்த கண்காட்சியில் தேயிலை நுகர்வோர் மற்றும் தேயிலை வரலாறு, தேயிலையின் நன்மைகள், நீலகிரி, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் தேயிலை தூள் காட்சிப்படுத்தப்படுகிறது. குன்னூர் ஏலமையம் மூலம் தரமான தேயிலை விளக்கமளித்து போட்டிகள் நடத்தப்படும். தேயிலை தொடர்பான 10 நிமிட வீடியோ காட்சிக்கு தனி அரங்கு அமைக்கப்படுகிறது. கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு 1 கப் டீ இலவசமாக வழங்கப்பட உள்ளது.